தென்னிந்திய சினிமால முன்னணி நடிகையாக வலம் வருகிறார் த்ரிஷா பொன்னியின் செல்வன் வெற்றிக்கு பின் தொடர்ந்து பல படங்களை கைவசம் வச்சுருக்காங்க அஜித்துடன் விடாமுயற்சி கமலுடன் தக்லைத் சிரஞ்சீவியுடன் விஸ்வம்பரா மோகன்லாலுடன் ராம் என பல முன்னணி நட்சத்திரங்களோட திரைப்படங்களில் நடிச்சிட்டு வராங்க இது மட்டுமின்றி லியோ படத்தில் தொடர்ந்து மீண்டும் விஜயுடன் இணைஞ்சிருக்காங்க கோட் படத்துல இடம்பெற்றுள்ள ஒரே ஒரு பாடலுக்கு மட்டுமே த்ரிஷா நடனம் ஆடி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க தென்னிந்தியா சினிமால மட்டும் இல்லாமல் பாலிவுட்ல இருந்தும் த்ரிஷாவிற்கு பட வாய்ப்புகள் வருகிறதுன்னு தகவல் வெளியாகியிருக்கு நாற்பது வயதாகியும் முன்னணி நடிகையாக முன்னணி நடிகர்களுடன் படத்துல பிஸியாக நடிச்சிட்டு வராங்க நடிகை த்ரிஷாவிற்கு வரும் நடிகை வருண் மணியன் என்னும் தொழிலதிபருடன் கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அந்த நிச்சயதார்த்த புகைப்படங்கள் கூட இணையதளத்துல வைரல் ஆனது ஆனா இருவருக்கும் இடையே என்ன நடந்ததுன்னு தெரியல திடீரென இருவரும் பிரிஞ்சிட்டாங்கன்னு திருமணமும் நின்று போனது இந்த நிலையில த்ரிஷாவை திருமணம் செய்யவிருந்த வருண்மணியன் என்பவர் பிரபல நடிகை பிந்து மாதவியை டேட்டிங் செய்து வருகிறார் என கூறப்பட்டிருந்துச்சு இது குறித்து நடிகை பிந்து மாதவி பேசுகையில் நாங்கள் இருவரும் டேட்டிங் செய்து வருகிறோம் என்று உறுதியா சொல்லியிருக்காங்க மேலும் த்ரிஷாவை விட்டு வருண் பிரிந்த பின் தான் நாங்கள் இருவரும் டேட்டிங் செய்து வருகிறோம் த்ரிஷாவுடன் அவர் உறவில் இருக்கும்போது நான் அவரை டேட்டிங் செய்யவில்லை என்று கூறியிருக்காங்க இது கடந்த ஆண்டு வந்த தகவல் என்றாலும் தற்போது நெட்டிங் சன்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது